திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பெரியபாளையம் அருகே காரணி தரைப்பாலம் மீண்டும் நீரில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தரைப்பாலம் நீரில் மூழ்கியிருக்கிறது, இதுகுறித்து பொதுமக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? சக்தி, அதாவது பெரியபாளையம் அடுத்த காரணி பகுதியிலிருந்து எருக்குவாய், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த தரைப்பாலம் மீண்டும் மூழ்கியிருக்கிறது. கடந்த முறை பெய்த மழை காரணமாக ஆரணி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அப்போது அந்த தரைப்பாலம் மூழ்கியது. அந்த நிலையில் அமைச்சர் நாசர் ஆய்வு செய்து அங்கு மேம்பாலம் கட்டித்தரப்பட வேண்டும், 20 கோடியில் அந்த மேம்பாலம் விரைவில் தொடங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வந்த காரணத்தால் ஆரணி ஆற்று நீர்பிடிப்பு பகுதியிலும் இந்த கனமழையானது பெய்தது. இதன் காரணமாக தற்போது ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த காரணி தரைப்பாலம் முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது. இதில் ஆபத்தான முறையில் பொதுமக்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல வாகனங்களையும் அவர்கள் இயக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்க்கலாம். ஆனால் தற்போது அந்த இடத்தில் காவல்துறையினர் எந்தவித அறிவுறுத்தலும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் ஆபத்தை உணராமல் அங்கு புகைப்படம் எடுப்பதும் செல்பி எடுப்பதுமாக இருக்கின்றன. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அங்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது, அதாவது எச்சரிக்கை வெளியிட்டிருக்கிறது. நீர்நிலைகளில் பொதுமக்கள் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கூடாது என ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதும் கூட இந்த ஆபத்தை உணராமல் தற்போது பொதுமக்கள் அது செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒரு முக்கிய வழிபாதையாக இருக்கக்கூடிய தரைப்பாலம் தான் இது. விரைவில் இந்த இடத்தில் மேம்பாலம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த ஆரணி ஆற்றில் அந்த தரைப்பாலம் மூழ்கியிருப்பதால் பொதுமக்கள் ஆபத்தான முறையிலேயே அந்த ஆற்றை கடந்து செல்கின்றனர். சக்தி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.